ராமன் வந்த கதையும் அனுமன் சொன்ன கதையும். லக்ஷ்மணன் ராமருடைய கட்டளையை ஏற்று அனுமனுக்கு ராமரை பற்றிய விவரங்களை சொல்லத் தொடங்கினார். தர்மத்தில் சிறந்தவரும் ரகுவம்சத்தில் பிறந்தவருமான தசரத சக்கரவர்த்தி அயோத்தியன் அரசராக இருந்தார். அவருடைய மகன்கள் தான் நாங்கள் இருவரும். இவர் தசரதருடைய மூத்த மகன். ராமர் உத்தம குணங்கள் கொண்டவர். அரசர்க்குரிய தகுதிகள் யாவும் பொருந்தியவர். இவர் நாட்டை துறந்து காட்டில் வசிக்க என்னோடு இங்கு வந்திருக்கிறார். மாலை பொழுதில் கதிர்வனோடு செல்லும் ஒளி போல இவருடைய மனைவி சீதை இவரை பின்தொடர்ந்து வந்தாள். நான் இவருடைய இளைய தம்பி லட்சுமணன். எல்லாம் அறிந்தவரும் நன்றி மறவாதவருமான ரகுகுல தலகமான இவரை பின்பற்றி இவருக்கு சேவை செய்வதையே நான் கடமையாக கொண்டுள்ளேன். நாங்கள் மூவரும் தண்டவனத்தில் வசித்து வரும் போது அரக்கன் ஒருவன் உருமாறி வந்து இவருடைய மனைவியை அபகரித்து சென்று விட்டான். இவருடைய மனைவியை அபகரித்து சென்ற அரக்கன் யார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இதனால் நாங்கள் சீதையை தேடி தண்டவனம் முழுவதும் தேடினோம். அப்போது இந்திரனின் சாபத்தால் அரக்கனாக உருவம் மாறியிருந்த கபந்தனை நாங்கள் சந்தித்தோம். அவன் எங்களை பார்த்து சுக்ரீவன் என்னும் மாணர தலைவன் வசிக்கும் ரிச்சிய முக மலைக்கு சென்று அவனோடு நட்பு ஏற்படுத்தி கொள்ளுமாறு கூறினார். சுக்ரீவனால் இவரது மனைவியை கடத்திச் சென்றவனை கண்டறிந்து சொல்ல முடியும் என்றும் கபந்தன் கூறி தேவலோகம் சென்றான். ராமரும் நானும் சுக்ரீவனை சந்தித்து அவரிடம் உதவி கோருவதற்காகவே அவரை தேடி இந்த கனகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கெல்லாம் அரசராக இருந்து அநேக தானங்களை வழங்கி புகழ்பெற்ற தசரதரின் மகனான ராமர் இப்போது சுக்ரீவனை தனக்கு தலைவனாக்க விரும்புகிறார். அறநெறி தவறாதவரும் எல்லோருக்கும் புகலிடமானவருமான ராமர் இப்போது சுக்ரீவனுடைய பாதுகாப்பை தேடி வந்திருக்கிறார். ஈரேழு உலகமும் விரும்புகின்ற என் குருவான ராமர் சுக்ரீவனை சரணடைய விரும்புகிறார். மனைவியை இழந்த துக்கத்தில் தவிக்கும் ராமரை சுக்ரீவன் அரவணைத்து அவருக்கு உதவி புரிய வேண்டும் என்று லட்சுமணன் கண்ணீர் மல்க கூற பேசுவதில் வல்லவனாகிய அனுமான் அவரை பார்த்து, சிறப்பும் பெருமையும் வாய்ந்தவரும் ஐம்புலன்களை அடக்கி ஆள வல்லவருமான இந்த மகா புண்ணியவானை எங்கள் வன அரசரான சுக்ரீவனை அல்லவா நேரில் வந்து பார்க்க வேண்டும்? ஆனால் நீங்களோ அவரை பார்க்க வந்திருப்பது அவர் செய்த புண்ணியம் அல்லவா? அவரும் நாடிழந்து தன் அண்ணனாகிய வாலியுடன் மோதல் ஏற்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியை வாலி அபகரித்துக் கொண்டு அவரை நாட்டை விட்டு துரத்தியதுடன் கடுமையான இன்னல்களையும் கொடுத்து வருவதால் அவர் பயந்து இந்த வனத்தில் மறைந்து வாழ்ந்து வருகிறார். சூரிய புத்திரனாகிய சுக்ரீவனும் எங்களுடன் சீதையை தேடுவதில் வேண்டிய உதவியை நிச்சயம் செய்வார். கவலை கொள்ள வேண்டாம் என்று அனுமன் ராமரை பார்த்து பணிந்து கூற அனுமனை லட்சுமணன் தக்கபடி மரியாதை செய்து நன்றி கூறினான். அதன் பிறகு லட்சுமணன் ராமரிடம் தனியாக பேசினான். வாயுமகனாகிய இவர் சந்தோஷ சித்தராய் பேசுவதை பார்த்தால் இவரும் நம்முடைய உதவியை நாடி நிற்பதாகவே தோன்றுகிறது. நாம் இங்கு வந்த காரியமும் நிறைவேறியிருக்கிறது. இவர் பொலிவான முகத்துடன் தெளிவாக பேசுகிறார். இவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் என்று தோன்றுகிறது என்று லட்சுமணன் ராமரிடம் கூறினான். பின்னர் வாயுமைந்தனாகிய அனுமன் தான் கொண்டிருந்த பிராமண வேடத்தை மாற்றி வானர வடிவம் கொண்டு அந்த மாவீரர்களை தனது தோளில் சுமந்து கொண்டு சுக்ரீவன் வசித்த மலைக்குச் செல்ல ஆரம்பித்தான். சுக்ரீவனை காண செல்லும் வழியில் ராமர் அனுமனிடம் சுக்ரீவன் மறைந்து வாழ்ந்து வருவதற்கான காரணத்தை கேட்ட அனுமன் வாலியை பற்றியும் சுக்ரீவனை பற்றியும் விவரிக்கிறார். கிஷ்கிந்த மலையின் அரசனாக இருக்கும் வாலி இணையற்ற பெருவீரன். வாலி இந்திரனின் மகன். போரில் வாலியை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் எவரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வீரமும் பராக்கிரமும் நிறைந்தவர். சிறந்த சிவபக்தன். தான் போர் புரியும் வேளையில் எதிராளியின் பலத்தில் பாதி தனக்கு வந்துவிட வேண்டும் எனும் வரத்தை சிவனிடமிருந்து பெற்றிருந்தான். ஒருமுறை வாலி சிவபூசை செய்து கொண்டிருந்த போது அவனை கைப்பற்ற பின்னால் இருந்த ராவணன் முயல அவனை தன் வாளால் கட்டி உலகம் முழுக்க இழுத்துச் சென்றான் வாலி. ராவணனின் உடலெங்கும் புண்பட்டு அவன் உடலிலிருந்து பெருகிய குருதி உலகமெங்கும் தெரித்தது. அது முதல் வாலி என்ற பெயரை கேட்டாலே ராவணனுக்கு பயம். சில நாட்கள் கழித்து சண்டையிட்டுக் கொண்ட அவர்கள் இருவரும் நண்பர்களாகி போனார்கள் என்பது வேறு விஷயம். வாலியின் தம்பிதான் சுக்ரீவன். வாலி வானர் அரசனாகவும் சுக்ரீவன் இளவரசனாகவும் மகிழ்ச்சியோடு இருந்து வந்த காலகட்டத்தில் விதி தன் விபரீத விளையாட்டை மாயாவி எனும் அரக்கனை வைத்து தொடங்கியது. பெரும் வீரம் படைத்த மாயாவி தோல் தினவெடுத்து யாருடனாவது போர் புரிய வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தான். வாலியே தனக்கேற்ற மாவீரன் என்று அறிந்த கிஷ்கிந்தையை நோக்கி விரைந்து வந்து வாலியின் கோட்டை முன் நின்று சிம்ம கர்ஜனை செய்தான். அப்போது இரவு நேரம் அயந்து தூங்கிக் கொண்டிருந்த வாலியின் காதில் இடிமுழக்கம் போல மாயாவியின் குரல் கேட்டது.
கண்களை கசக்கிக் கொண்டு வெளியில் வந்தவன் மாயாவியோடு போரில் இறங்கினான். வாலியோடு மல்லுக்கட்ட முடியாத மாயாவி, தப்பித்தேன், பிழைத்தேன் என்று தலைதெறிக்க ஓடி அங்கிருந்து ஒரு சுரங்கத்திற்குள் புகுந்தான். அவனை துரத்தி வந்தான் வாலி. சுக்ரீவனும் உடன் வந்தான். சுரங்கத்திற்குள் நுழைந்தான் வாலி. சுக்ரீவனும் உடன் நுழைய எத்தனைக்க அவனை தடுத்து நிறுத்திய வாலி, நீ இங்கேயே இரு, இவன் கதையை நானே முடித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். நாள்கள் பல சென்றன, மாதங்களாயின. உள்ளே சென்ற வாலி வெளியே வரவில்லை. ஆனால் உள்ளிருந்து குருதி வெள்ளம் வெளியே குபுகுபு என பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. இது கண்ட சுக்ரீவன் அண்ணனைத்தான் மாயாவி கொன்றுவிட்டான் என்று தவறாக முடிவு கட்டினான். சுரங்கத்தின் வழியாக மாயாவி வெளியே வந்து தன்னையும் கொன்று விடுவான் என்று அஞ்சு சுரங்கத்தின் வாயிலை பெரும் கற்களை கொண்டு அடைத்து விட்டான். நாட்டுக்கு சென்றவனை அங்கிருந்த அமைச்சரும் பெரியோரும் முடிசூட்டிக் கொள்ளச் சொல்ல முதலில் மறுத்தவன் பின்பு சம்மதித்து அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். மேலும் சில காலம் சென்றது. சுரங்கத்தில் நுழைந்து ஒளிந்து கொண்ட மாயாவியை தேடி கண்டுபிடித்து அவனை கொன்றுவிட்டு சுரங்கத்திலிருந்து வெளியே வர முயன்ற வாலி அதன் வாயில் அடைபட்டு கிடப்பதை கண்டு வெகுண்டு சுக்ரீவனை பேர் சொல்லி அழைத்தான். பதிலில்லை. தானே அப்பெருங்கற்களை தன் காலால் உதைத்து தகர்த்துவிட்டு வெளியில் வந்தவன் நேராக தன் கோட்டைக்குச் சென்றான். அங்கே சிம்மாசனத்தில் ஜம் என்று தம்பி சுக்ரீவன் அமர்ந்திருந்ததை கண்ட வாலியின் சினம் எல்லை கடந்தது. ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்ற பேராசையில் சுரங்கத்தின் வாயிலை அவன் அடைத்துவிட்டு வந்ததாக எண்ணிய வாலி அவனை உதைத்து நாட்டை விட்டு துரத்தினான். அது முதல் சுக்ரீவன் வாலி வராத இடமான ரிச்சியமுக மலை என்னும் பகுதியில் அனுமன் உள்ளிட்ட நான்கு வாணர்களோடு மறைந்து வாழ்ந்து வருகிறான். சுக்ரீவனை ஆதரிக்கும் ஒரு படையும் அவனோடு வாழ்ந்து வருகிறது என்று நீண்ட கதையை சொல்லி முடித்தான் அனுமன். அனுமன் கதையை சொல்லி முடிக்கவும் அவர்கள் சுக்ரீவன் வசித்த இடத்திற்கு வந்து சேரவும் நேரம் சரியாக இருந்தது. ராம லட்சுமணர்களை தன் தோளில் இருந்து இறக்கிவிட்டு அவர்களை சுக்ரீவனை சந்திக்க அனுமன் அழைத்துச் சென்றான். அனுமன் முதலில் சென்று சுக்ரீவனுடன் பேசினான். தலைவரே, இதோ லட்சுமணருடன் வந்திருக்கிறாரே. அவர் ராமர், மிகவும் புத்திசாலி. அயோத்தி அரசனாக இருந்த தசரத சக்கரவர்த்தியின் மகன். இஷவாகு குலத்தில் பிறந்தவர். தர்மத்தை மதித்து நடப்பவர். தன் தந்தையின் கட்டளையை ஏற்று தன் மனைவியோடு வனவாசத்திற்கு வந்தார். தண்டக வனத்தில் இவரது மனைவியை ராவணன் கவர்ந்து சென்று இருக்கிறான். தன் மனைவியை தேடும் பொருட்டு அவர் உன்னை நாடியிருக்கிறார். அளவில்லாத தானங்களை வழங்கி வரும் அஸ்வமேத யாகம் செய்து இந்த உலகத்தையே ஆண்டவருமான தசரத சக்கரவர்த்தியின் மகனாகிய ராமர் அவரது மனைவியை மீட்க வேண்டும் என்பதற்காக உங்களை தஞ்சமடைந்திருக்கிறார். ராம லட்சுமணர்கள் ஆகிய இந்த இரண்டு சகோதரர்களும் உம்மோடு நட்பு கொள்ள விருப்பம் கொண்டுள்ளார்கள். பூஜிக்க தகுந்தவர்களான இந்த இருவரையும் நீர் தக்க மரியாதை செய்து அவர்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். அதனால் உமக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் என்று அனுமன் சுக்ரீவனிடம் எடுத்துரைத்தார். அனுமான் இப்படி சொன்னதை கேட்ட சுக்ரீவன் இதயத்தில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு ராமனிடத்தில் தான் கொண்டிருந்த பயத்தை விடுத்தான். அவன் ராகவரை உள்ளார்ந்த அன்போடு சென்று வணங்கி பணிந்து அவருக்கு தக்க மரியாதை செய்தான். பின் அவரை நோக்கி, ஐயனே, நீங்கள் தர்ம வழியில் நடந்து எல்லோர் மீதும் அன்பு ஆராட்டும் தன்மை கொண்டவர் என்று உங்களுடைய குணங்களையும் வீரத்தையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலையும் அனுமான் சொல்ல கேட்டேன். நீர் என்னோடு நட்பு கொள்ள விரும்புவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. அதோடு உம்மை போன்ற ஒருவரின் ஆதரவும் அன்பும் எனக்கு கிடைப்பது நான் செய்த வாக்கியம். நீர் என்னோடு நட்பு கொள்ள விரும்புவதை உறுதி செய்ய இதோ நான் நீட்டிய கைகளை உம்முடைய கைகளால் பற்றி கொண்டீர் என்றால் இந்த நட்பு உறுதி செய்யப்பட்டதாக மாறிவிடும் என்று கூறினான். சுக்ரீவன் இப்படி சொன்ன வார்த்தையை கேட்டு ராமர் மிகுந்த சந்தோஷம் கொண்டார். தன்னுடைய அழகான கரங்களை வெகு சந்தோஷத்துடன் சுக்ரீவனை நோக்கி நீட்டி அவனது கைகளை பற்றினார். சுக்ரீவன் மனப்பூர்வமாக தன்னுடைய நட்பை நாடியிருப்பதால் அவனை ராமர் அதிக சந்தோஷத்துடன் இறுக தழுவிக் கொண்டார். அனுமன் நெருப்பை கடைந்தெடுத்து கொழுந்து விட்டறியும் அந்த தீயை முறையான புஷ்பங்களால் பூஜித்து வெகு பக்தியோடு அவர்களுக்கு நடுவில் வைத்தான். ராமரும் சுக்ரீவரும் அந்த தீயை வலம் வந்து அவர்கள் கொண்ட சிநேகத்தை உறுதி செய்து கொண்டு உள்ளம் மகிழ்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் அமர்ந்தனர். அப்போது சுக்ரீவன் ராமரை பார்த்து, ஐயனே, நீர் என் மனதுக்கு இனிய நண்பர். சுகமும் துக்கமும் இனி நமக்கு பொதுவாகின என்று கூறி இலைகள் நிறைந்து நன்றாக பூத்திருந்த ஒரு மரத்தின் கிளையை ஒடித்து கீழே போட்டு ராமர் உட்கார வழி செய்தான். அனுமான் இதனால் மகிழ்ச்சி அடைந்து லட்சுமணன் உட்காருவதற்கு ஏற்ற வகையில் நன்றாக பூத்திருந்த ஒரு சந்தன மரத்தின் கிளையை முறித்து போட்டான். பின் சுக்ரீவன் ராமரிடம் தான் இந்த காட்டில் ஒளிந்திருப்பதற்கான காரணத்தை விளக்கினார்.
அனுமன் வருமொழியில் சுக்ரீவனை பற்றியும் வாளியை பற்றியும் கூறியிருந்த விஷயங்களை ராமர் இதயத்தில் நிறுத்தி அது குறித்து சுக்ரீவனுடன் விவாதித்தார். அப்போது சுக்ரீவன் ராமரிடம், ரகுநந்தா, நான் இந்த காட்டில் என்னுடைய நாட்டையும் என் மனைவியையும் இழந்து மிகுந்த பயம் கொண்டு எனது பகைவனான வாலி அணுக முடியாத இந்த மலையை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அண்ணன் வாலியால் பகைக்கப்பட்டு சதா காலமும் அவனை பற்றியே யோசித்துக் கொண்டு சித்தம் கலங்கிய மனநிலையில் இங்கு வாழ்ந்து வருகிறேன். நான் இனி வாலியை நினைத்து பயம் கொண்டு தெரியாதபடி என்னை காத்துருள வேண்டும். இது உண்மையை நம்பியிருக்கும் உனது நண்பனாகிய எனது வேண்டுகோள் என்று சொன்னான். அதை கேட்டு புன்முறுவல் பூத்த ராமர் சுக்ரீவனை பார்த்து தான் அவனுக்கு உதவி செய்து அவன் மனைவியை வாலியிடமிருந்து மீட்டு கிஷ்கிந்தாவில் அரியணையில் அமர வைப்பதாக உறுதி கூறினார். அப்போது சுக்ரீவன் மனம் மகிழ்ந்தவனாக அவருக்கு இரு கைகளையும் கூப்பி நன்றி தெரிவித்தான்.